அது எப்படி அது எப்படி? நான் ஒரு பெண்மணியை கண்டுபிடித்து விட்டேன். அவர்களின் பின்புலத்திலிருந்து சூர்யா தேவி என்ற பெண், கஞ்சா விற்கிற பெண். அவர்கள் கஸ்டமரிடம் பேசி கொண்டிருந்த ரெக்கார்டை நான் வைத்திருக்கிறேன். என்ன ரெக்கார்டு வைத்திருக்கிறீர்கள் சொல்லுங்க? என்ன ரெக்கார்டு வச்சிருக்கீங்க? இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் கஞ்சா விற்கிறேன்னா? நீ உனக்கு எத்தனை கிலோ வேணும்னு சொல்லு. காரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாம், 144 சார், லாக்டவுனில் காரில் சுற்றிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் போலீஸ் என்ன வாயில் கை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குமா? என்னடா பேச்சு இது? ம், காரில் சுற்றிக்கிட்டு இருக்கு, எத்தனை கிலோ வேணும்னு சொல்லு, நான் அதை நான் உனக்கு தரேன். அப்படி நான் உங்கள் கஸ்டமர்கிட்ட பேசின வீடியோ இருக்கு. ஏலே ஆளு மூஞ்சியும் பாரு, ஒரே ஒரு நம்பர் தான் வச்சுருக்கேன். 5 வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு 6வது வருஷம் நடக்குது. ஃபோன் நம்பரு அது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் என் சொந்தக்காரங்களுக்கும் தெரியும். என்ன, ஒரே ஒரு நம்பர் தான் வச்சுருக்கிறேன். கஞ்சா விற்பனை செய்கிறாங்களாம், பிஸ்னஸ் பண்ணுறானா? அது என்னது டிக்டாக் வச்சுக்கிட்டாவே அவனுக்கு எனக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்ற? ஏன்டா டேய், என்ன தப்பான தொடர்பு இருக்குது? நாங்கள் ஒரு டிக்டாக் பண்ணால் அவன் 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 கூட ஒரு 4-5 காலேஜுக்கு செலிப்ரிட்டியாக போய் மைக்கு பிடிச்சி பேசியிருக்கான். நான் ஜீல் விஜயன்ற கேரக்டர் வந்து அவன் ஒரு ஒரு சில காலேஜுக்கு கூட கெஸ்ட்டாக போயிருக்கான். நல்லா போய் ஸ்கூலு காலேஜுக்கெலாம் போய் அவன் வீட்டில் எல்லாம் நிறையா அவன்லாம் நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அந்த ஒரு இதில் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள்லாம் யூடியூப்பில் அவனோட சேனல்லே பார்ப்பேன், எல்லாத்துலேயும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். இந்தம்மா இப்போ வருவாங்களா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவாங்களா? 3 மாதத்தில் இன்னொருத்தனை பழகுனவொடனே அவனை இன்னொரு அக்கா புருஷனை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்குவாங்களா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் சிங்கிள் மதர். நீ சிங்கிள் மதரா? எத்தனை வருஷம் நான் சிங்கிளாக இருக்க? மூஞ்சி எப்பார் அவதூறாக பேசுகிறாங்க. சூர்யா தேவி வந்து பின்னாடி என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாது. அரியே, என் பின்னாடி ஒன்றுமே இல்லடி, அதனால இப்படி பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு தர்றீங்க. பொய் பொய்யா? அவ கஞ்சா விற்கிற பொம்பை, கஞ்சா விற்கிறா, உன் மூஞ்சி மொகர கட்டைய விற்கிறா, உன் மயிறு. வனிதா வப்பாட்டியே, உன்னை மட்டும் சொல்லவா, உன்னை நான் விடவே மாட்டேன். ஒத்த உன்னை தூக்கி உள்ளே போட்டுட்டு நான் உள்ளே வரேன், சரியா? நேற்று என்ன சொன்ன அட்வொகேட்டு? ஆ, அவளுக்கு அவள் வந்து மதுரையில் பிறந்தவன்னு சொல்லட்டும். அவன் வந்து கலாச்சாரத்தை, அம்மா அவர் வந்து கலாச்சாரத்தை பின்பற்றாரு. முத கல்யாணத்துக்கு போவாரா, ரெண்டாவது கல்யாணம் எல்லா வேலையும் பார்ப்பாரா, முத்தம் கொடுக்க வைக்கல விளக்கு பிடிச்சிட்டு நிற்பாரா? அவங்களாம் கலாச்சாரத்தை பற்றி பேசலாம். நீ 4-5 போய்கிட்டு இருக்க பாரு, நீ கலாச்சாரத்தை பற்றி பேசலாம், நாங்கள் பேசக்கூடாது பாரு. வந்துட்டா தூக்கிட்டு அதே கேஸு எடுக்கலையாம். ஏன் பயப்படுறீங்க? போலீஸை பார்த்து, போலீஸ் வந்து சூர்யாவை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? இந்த இன்றைக்கி தான் போயிட்டு வந்த ஸ்டேஷனுக்கு, உள்ளத்துக்கு போட வேண்டிதானே போலீஸு. ஆளும் மூஞ்சியும் அப்படியே வர. நான் ஒரு சிங்கிள் மதர், சிங்கிள் மதர் நீ கிடையாது. அங்கே இருக்காங்க பாரு எலிசபெத்தக்கா, அவங்க ரவீந்திரன் அண்ணன் வேணா உன்னை மன்னிச்சு விட்டுறலாம், சரியா? நானே எலிசபெத்தக்கா உன்னை விடுற மாதிரி இல்லை, ஒழுங்காக நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ அவனை வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு என்ன பொம்மை மாதிரி கிரியேட் பண்ணிட்டு சாவி கொடுக்க கொடுக்க அவன் வீட்டுக்குள்ள என்னென்ன வேலை, கேமரா பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, என்ன வேலை அவனை பண்ணிக்கோ. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் உன்னை உள்ளே தள்ளிட்டு நான் பின்னாடியே வரேன் ஜெயிலுக்கு. சட்டப்படி நீ உள்ளே போக வேண்டியவன், சரியா? நீலாம் ஒரு ஆள் வந்துட்டான் லா ஒன்று ஆர்டர் பேசுகிறதுக்கு. நீயும் அட்வொகேட்டும் போய் ஒரு நாள் நாளைக்கு நேற்று போய் நியூஸில் பேட்டி கொடுத்தீங்களே, கம் அப்படியே மைக்கெலாம் வந்துச்சு, வடிவேல் வாய்க்குள்ள ஒரு மைக் விட்டா எப்படி உள்ளே போய் பஞ்சு விட, அந்த மாதிரி அவ்வளோ மைக்கு. எங்கேருந்து தான் இவ்வளோ மைக் வந்துச்சோ? இன்றைக்கி நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், ஒரு நியூஸும் காணா, ஒரு மைக்கும் காணா. இந்த வடபழனி ஸ்டேஷனுக்கு போனப்போ ஒரு நியூஸு, ஒரு ஒருத்தர் கூட வரலையே. உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தெரியும் அத்தனை பேர் வந்தானுங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கல, சைபர் கிரைமில் எடுக்கலை. அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. யாரை பார்த்து பயப்படுறாங்க? என்னைய பார்த்து போலீஸ் பயப்படுறாங்களா? ம், என்னைய பொறுத்த வரைக்கும் ஒத்த முண்டா, நீ நேற்று கொடுத்தது பொய்யான அவதூறு புகார், சரியா? ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க. என்னை என்னைய பற்றி தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு என்னை எப்படி டாமினேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தன் கூட பேட்டி எடுத்தோம்னா அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு, அவனு சினிஃபீல்டுக்காரனோட ரவீந்திரனை பிடிச்சி வச்சுக்கிட்டு, என்னைய பிடிச்சி வச்சுக்கிட்டு, நாங்கள் எல்லோரும் மூணு பேரும் வந்து மிங்கில் இது பண்ணி இந்த அம்மாவை இமேஜ் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி. உனக்கு என்னடி இமேஜ் இருக்குது? நாதரி நாய், உனக்கு என்ன இமேஜ் இருக்குது?
என்னை வந்து நான் ஒரு செலிபிரிட்டி செலிபிரிட்டி, நீ செலிபிரிட்டி கிடையாது, நீ ஒரு பிச்சைக்காரி சரியா, காசை வச்சு அதை எப்படி பிளாக் ஃபில் பண்ணுற மாதிரி. எலிசபெத் அக்கா ஃபேமிலியில் வந்து அவங்க 5 லட்சம் கேட்டாங்க, 10 லட்சம் கேட்டாங்க, அந்த பொம்பளை ஓருக்கு 1 கோடி ரூபா கேட்குது அப்படின்னு நீ பேசலாம். என்கிட்டலாம் அதை வச்சுக்காத, என்ன மொத்த அறுத்துருவேன், ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க. வந்துட்டா அப்படியே அப்படியே அழுவுற, எனக்குன்னு உணர்வுகள் இல்லையா. பொம்பளை இருந்தால் நீ என்றைக்கே ஒருத்தர் கூட அடங்கி இருந்திருப்படி, அப்படி இல்லைன்னா ரெண்டாவது அறுக்க, ரெண்டாவது புருஷன் கூட அடங்கி இருந்திருப்ப. நீ பொம்பளை கிடையாது, நீ மதர் கிடையாது, மக்கள் மத்தியில் நான் 2 குழந்தைங்களுக்கு தாய். உன் 2வது குழந்தைய கடத்திட்டு வந்த தேவடி அவன்ட்டு தானேடி நீ திருட்டு முண்ட. பெத்த தாயே பெத்த பிள்ளைய கடத்துறது உன் வாழ்க்கை மட்டும்தான் நடந்திருக்கு சரியா. பிக்பாஸுக்குள்ளே போகணுன்னா மக்கள் முன்னாடி 2 பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு வரணுன்னொன்னே உன் பிள்ளைய கொண்டு போய் ஹைதராபாத்தில் படிச்சுட்டு இருந்த பிள்ளைய, 2வது பொம்பளை பிள்ளைய படிச்சுட்டு இருந்த பிள்ளைய தூக்கிட்டு இருந்த கேட்டு வாசலில் நின்று இப்போ திருட மாதிரி நாய் பேசுறா வந்துக்கிட்டு பிள்ளைங்கன்ட்டு வந்து குத்து கிட்னாப் பண்ணிட்டு வந்து உனக்கு அங்கே ஹைதராபாத்தில் எஃப்ஐஆர் இருக்குல்ல, அங்கே ஒரு கிட்னாப்பிங் கேஸ் இருக்குதானே. நல்லவ மாதிரி நான் ஹானஸ்டாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், என்னைய நீங்கள் தேச துறைக்கு சமூக விரோதின்றீங்களா? என்னைய நீங்கள் தேச துறைக்கு சமூக விரோதின்றீங்க. பேசுங்க பேசுங்க, நீங்கள் எது பேசுனாலும் ஹரிச்சந்திர பரம்பரை, அதனால் உங்கள் வாயிலிருந்து வெறும் உண்மை தான் வரும் சரியா. எங்கள் மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும், உன்னை உள்ளே தள்ளாமல் நான் உள்ளே போக மாட்டேன் சரியா. இனி என் மக்களை ஏமாத்துறதுக்காக பிக் பாஸுக்குள்ளே ஆரம்பத்துலேருந்தே நீ பிளான் பண்ணி பிக் பாஸுக்குள்ளே வந்துட்டு அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களையும் 3 மாதம் அவங்களோட கண்ட்ரோலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் உனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க அவங்க 2 குழந்தைங்களுக்கு தாய். நீ 1000 தப்பு பண்ணாலும் 2 குழந்தைங்களுக்கு தாயின்னு சொல்லி உனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த குக்கித்து கோமாளியில் வந்த ஜட்ஜாக வந்து உட்காந்த இப்போ தான் உனையெல்லாம் எங்களுக்குலாம் நல்லா தெரியுமே. உன்னைய வச்சு நாங்கள் என்னாடி ஃபெமிலியர் ஆக போகிறோம்? இதே எனக்கு வேறு யார் செலிபிரிட்டி தப்பு பண்ணவங்க வந்து பேச தெரியாதா? அவங்க தான் செலிபிரிட்டி, நீ செலிபிரிட்டி கிடையாது, நீ ஒரு நாதாரி சரியா. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை உள்ளே தள்ளிட்டு நான் உள்ளே போகிறேன். என்ன கேஸாக இருந்தாலும் போட்டுக்கோ, நான் ரெடியாக இருக்கேன். இன்னைக்கு நீ எழுதி வச்சுக்கோ. புறம்போக்கு நாய் பேசுது பாரு.